கைஸ் இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும் ஃப்ராங்கோ அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே ஜிண்டாவோட அப்பாவும் மற்றவங்களும் வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பிம்மு வந்துட்டு வெறி பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறா. இது எல்லாமே ஹீரோவை என்கிட்டருந்து பறிச்சுக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ஹீரோவோட நான் இருக்கிறது வந்துட்டு சுத்தமாக வந்து பிடிக்கல, ஸோ ரிவெஞ்சுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, கண்டிப்பாக ஹீரோவை என்கிட்டருந்து பிடிச்சிருவா, எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இல்லவே இல்லை, ஃப்ராங்க் வந்துட்டு இந்த பேங்க்கை வந்து எப்படியாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கான், இதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக நினைக்கிறான், அதுக்காகத்தான் ஹீரோயினை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜிண்டாவோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஃப்ராங்கும் சேர்ந்து வந்துட்டு நிறைய பிளானெல்லாம் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஒரு மூவும் வந்துட்டு ஹீரோவையும் இல்லை பிம்மையும் வந்துட்டு எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அவளும் ஸ்பீக்கரில் போட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான், நீ என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க, ஃப்ராங்கோட போய் எதுக்காக ஜாயின் ஆயிடுச்சு, அவன் எவ்வளோ பெரிய மோசமானவன் உனக்கு தெரியுமா, அவன் வேலை நடக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், அவன் ஒன்றையும் அப்படி தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனை விரும்பிட்டு இருந்தான் இல்லையா, ஸோ அதுக்காகத்தான் நீ அவன் அடைய முடியாதுங்கிறதுக்காக உன்னை வந்து கூட வச்சு சுற்றிட்டு இருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய விருப்பமே இல்லாமல் உன்னை அடைஞ்சே தீர்வான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கா. நீ மோசமானவன், ஸோ உனக்கு வந்து எல்லாரையும் பார்க்குறப்ப மோசமாக தான் தெரிஞ்சுட்டு இருக்கு, நீங்கள் எல்லாரும் எப்போவுமே கேம் விளாண்டுட்ருக்கீங்க, அந்த கேமில் என்ன ஒரு பகடையாக தானே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ நானும் இப்போ கொஞ்சம் நேரம் கேம் விளாட்லான்னு ஆசைப்பட்றேன், அதுக்காகத்தான் உங்கள் கேமில் உங்களோட பெர்மிஷன் இல்லாமலே நான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறா. நம்ம ஹீரோவும் ஃப்ராங்க் கிட்ட அவன் நல்லா மாட்டிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பிம் பைத்தியமும் நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அவங்க அப்பாவும் அம்மாவும் இப்போ ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அந்த ஆன்லைனில் வந்துட்டு அவங்க நிறைய பேண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வித்துட்ருக்காங்க, ஸோ அந்த ப்ராடக்டை வந்துட்டு எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணா பின்னான் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அவள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து ட்ரெயின் ஆகிடுறாங்க. திரும்ப இதே மாதிரியே நடக்குதே, அந்த க்ரீமோட பிஸ்னஸ் போன மாதிரி இதுவும் போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்க சமயத்தில் தான் ஃப்ராங்கோ ஒரு கட்டம் முன்னாடியே போயிட்டு பிம்மோட நடவடிக்கைனால அவங்க அப்பா அம்மா பிஸ்னஸ் எப்படியும் திரும்ப வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொஞ்சம் ஆள்களை செட் பண்ணி பிம் போடக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதோட அவள் எத்தனை வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணாலும் அத்தனை ஃபேக் ஐடிஸையும் அவங்க பிளாக் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறதுக்காக ஓடி வரான் வீட்டுக்கு. ஸோ அவனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எதுவுமே பெருசாக கண்டு கம்மா உட்காந்துட்டுருக்கு. ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் எதுக்காக இங்கே இருக்கா, அவளுக்கு தான் சூப்பரான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, அங்க அவளுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கான், அதில் தான் அவள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு காண்டி ஏறுது. சரி, அவளை அங்கே தங்க விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வயசில் என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு போகிறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு, அவ்வளோ வந்து செல்ஃபிஷானவளா அவள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கேட்டுட்ருக்க. எங்கள் பொண்ணுக்கு இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, அதனால் நீ எதுக்காக கவலைப்பட்டுருக்க, நாங்களே எங்கள் பொண்ணை வந்து தத்து கொடுத்துட்டோம், இருந்தாலும் அவள் எங்கள் மேலே பாசமாக தான் இருந்துட்டுருக்கா, நாங்கள் தத்து கொடுத்ததுனால எங்களோட மேலே பாசம் இல்லாமல் போயிடுமா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களும் ரொம்ப கூலாக பதில் சொல்லிட்டுருக்க. நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கு. ஃப்ராங்க் அவளை கூட்டிகிட்டு போனது அவளுக்கு அப்பாவை நடந்துக்கிறதுக்காக இல்லை, அவளை எப்படியாவது வந்துட்டு ஒரு ஒய்ஃப் ஆக்கிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே அவளுடைய பேரண்ட்ஸும் சரி பரவாயில்ல, அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம், அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கணுங்கிறது அவங்களாவே டிசைட் பண்ணிட்டு, ஒரு ரெண்டு பேருமே அடல் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் வந்துட்டு அவள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கவே முடியாமல் கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் பிறகு நிறைய ஸ்பை எல்லாம் வச்சு அவனோட அசிஸ்டன்ட் மூலமாக நம்ம ஹீரோயின் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அவள் ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்கா, ஃப்ராங்க் ரொம்ப மோசமானவன், ஸோ பிம்மா வந்துட்டு பழி வாங்குறத நினச்சிக்கிட்டு தன்னோட லைஃபை கெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயினும் அவன்கிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்துட்டு சீக்கிரமாகவே பிம்மை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு புருஷனாக போறியே, அதனால என்னோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிளம்ப முயற்சி பண்ணுற சமயத்தில் தான் ஹீரோ பேசியே ஆகணுங்கிறான். உடனே அவளோ அவளுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டியை கூப்பிட்றான். ஸோ அவங்களும் ஓடி வந்துட்டு சார் நீங்கள் எங்கே லீவ் பண்ணல இல்லையா, அந்த பில்டிங்கில் வந்து என்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. அதோட அவனை கையோட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவனும் நான் சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பாக ஃப்ராங்கை உங்ககிட்ட நெருங்க விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோன் இருக்கக்கூடிய ஃப்ளோரை மொத்தமாக வந்து விலைக்கு வாங்கிடுறான். ஸோ வாங்கிட்டு அங்கே கீ கார்டோட உள்ள வர அவனையும் அலோவ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து தனவட்டா இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டுருக்கான். அவளோட பெர்மிஷன் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே என்டர் ஆகிடுறான். ஸோ அப்போ அவனும் அவளுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு எப்படியாவது ஃப்ராங்க் கிட்ட இருந்து வெளியில் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் ஃப்ராங்க் தனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கான், ஃப்ராங்க் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அவன் மேலே நிறைய மரியாதை இருக்குன்னா சொல்லி பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் ரொம்ப மோசமானவன், இப்போ கூட இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய சாவி அவன் ஒரு காப்பி வச்சுட்டு தான் இருந்திருப்பான், அவனோட பெர்மிஷன் இல்லாமல் எனக்காவது உள்ள என்டர் ஆவானா இல்லையா பார் அப்படின்னு சொல்லி வாயமோட ஃப்ராங்கோடைய ஆளும் ஃப்ராங்க் கிட்ட வந்து நம்ம ஹீரோனுடைய வீட்டு சாவின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒன்று கொடுக்குறான். ஸோ நீங்கள் எப்போனாலும் என்டர் ஆகலாம் சார் அப்படின்னு சொல்லி அவனும் நக்கலாக சொல்லிக்கிட்டு போக ஃப்ராங்கோ அந்த கீயை பார்த்து கொஞ்சம் ஈவிலாக வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு அவள் கேட்கல அப்படிங்கிற சமயத்தில் அவன் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் எனக்காக கொஞ்சம் மட்டும் காத்துரு, நான் இங்கே வந்து ஃப்ராங்க் இருக்கிற வரைக்கும் உனக்கு சேஃப்டியாக ஸ்டே பண்ண தான் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனுக்கு வந்து டிஷ்ஷஸ்லாம் வேணும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி அவளை ஃபுட்டும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகலாம் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும்
மட்டும் இல்லாமல் கூடவே அவளோட கொஞ்சம் ஃப்ளர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளும் அது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி அவனை பயங்கரமாக வந்து பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அவளும் டக்குன்னு அவனோட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுறான். ஆனாலும் அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துட்டு இருக்க அவனும் நம்ம ஹீரோன்னு எடுத்த எழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். அவளும் அவனை கிஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே க்ளோஸராக வரா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோவும் கிஸ்க்காக காத்துக்கிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அவளும் அவனோட ஃபேஸை லைட்டாக வந்துட்டு திருப்புறா. அங்கே பாரு ஃபுட்டேஜில் வந்துட்டு உன்னோட ஃபேஸ் நல்லா தெரியணும் இல்லையா அப்படிங்கிறா. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாவும் அதுக்கப்புறம் தான் அவளும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேமராவை காட்டுறா. நீ இந்த மாதிரி கண்டிப்பாக நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சு என்னோட வீட்டுக்கு என்ன பார்க்கறதுக்காக வருவேங்கிறது ஃப்ராங்க் வந்து முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க விஷயம். அதனால தான் ஃப்ராங்கோட ஐடியா படி இங்கே வந்து ஒரு கேமராவும் செட் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஸோ இப்போ நீ என்கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே வந்து கேமராவில் பதிவாயிருக்கு. இந்த கிளிப்பை நான் பிம்முக்கு அனுப்புனா என்ன ஆகணும் உனக்கு தெரியுமா? ரொம்ப நினச்சி பார்த்தாலே ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நீ ரொம்ப மாறிட்ட, நீ ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுட்ருக்க, நீ ரொம்ப பொய்யா இருந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா ஃப்ராங்க்கு கால் பண்ணி நீ சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஃப்ராங்க்கு ஹீரோ அங்கே வந்திருக்க விஷயம் அவனுடைய அசிஸ்டன்ட் மூலமாக ஏற்கனவே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் ஹீரோயின் கிட்ட இப்போ தான் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிளிப்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அவனுடைய ஒரு வீக்னஸ்னு பார்த்தனா அது நீ தான், அந்த இதை வந்துட்டு நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு பிம்மை வந்து தாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிம் ஏற்கனவே இக்கட்டான நிலைமையில் இருந்துட்டுருக்கா. அவளை பற்றி பயங்கரமாக வந்துட்டு ஆன்லைனில் கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சொல்கிறான். அடுத்த நாள் பிம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வர அந்த சமயத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அவளை சூழ்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு காலத்தில் இவக்கிட்ட வந்து வேலைக்காரியாக இருந்ததாகவும் அப்போ பிம் வந்துட்டு இவளை ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்தி நடத்தினதாகவும் இப்போ நம்ம ஹீரோயின் இவளுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்லேயே வந்துட்டாலே அதை பற்றி என்ன கருத்து அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பிம்மும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்துறா. நானும் அவளும் வந்துட்டு பணம் இருக்குங்கிறதுனால ஈக்குவல் ஆகிட முடியுமா? அவள் என்னைக்கு இருந்தாலுமே ஒரு வேலைக்காரி தான் அந்த மாதிரிலாம் கத்திட்டு ரிப்போர்ட்டர்ஸை வந்துட்டு கையால் பிடிச்சி தள்ளியை விட்டுட்டு போயிட அந்த இஷ்யூவும் இன்னும் பெருசாகிடுது. ஸோ இதை பற்றி டிவியில் வந்துட்டு அப்படியே போட்டு காட்டிட்டு இருக்காங்க. நம்ம பிம் வந்துட்டு ரொம்ப நார்மலானவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எமோஷனலாக ஸ்டேபிளே கிடையாது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக அவளை போட்டு தாக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பரிதாபப்படுறா. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ராங்கோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆரம்பம் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒன்னையும் ஜிண்டாவையும் அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பா அதெல்லாம் வந்து நீ ரீகால் பண்ணிப்பாரு. அவள் என்ன வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தாலோ அதுதான் இப்போ அவளுக்கு திருப்பி கிடைக்குது. ஸோ இதில் நீ வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி பிம்முக்கு வந்துட்டு நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட் வந்துகிட்டே இருக்கிறதுனால போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அவள் பேங்க்கில் வந்துட்டு ஒரு போர்ட் மெம்பராக இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம ஹீரோ மட்டும்தான் அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது, அவள் வேலையை ஒழுங்காக பார்க்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு அவள் போர்ட் மெம்பராக இருந்தானா இவங்க எல்லாருமே வந்துட்டு அதை விட்டு போயிடுறதாகவும் இவங்க யாருக்குமே அவளோட ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, பேங்க்குடைய ஸ்டாக் வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேங்க்கு தான் முக்கியம் நினைக்கக்கூடிய பிம்மோட அம்மாவும் பிம்மை அந்த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்லேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஜிண்டாவோட அப்பாவும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவங்களும் எனக்கு என் பொண்ணை விட என் பேங்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறான், அதாவது அவளை கம்பல் பண்ணி தான் இந்த வேலைக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ வந்ததுக்கப்புறம் அவளை துரத்துனீங்கன்னா அவளை திரும்ப கூட்டிகிட்டு வரதுக்கு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சோஷியல் மீடியா பேஜஸில் பிம் வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணதாகிறதுனால அவளுக்கு பயங்கரமாக வந்து நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவளோட ஸ்கெடியூலை தேடிக்கிட்டு இவளுடைய ஸ்கெடியூல் படி வந்துட்டு நீ போகிற இடத்துக்குலாம் நாங்கள் வந்து ஒன்று டார்ச்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு த்ரெட்டெல்லாம் கொடுக்க அவளும் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறா. அவங்க அம்மாவும் வேலைக்கு போகிற ஐடியாவே கிடையாதா, சும்மா ஏதோ வந்துட்டு ஒரு நாலு பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்காக உன் லைஃபே வந்துட்டு விட்டுட்டு உட்காந்துருப்பியா அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்க அவளும் அவங்க எல்லாரும் என்ன அட்டாக் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளோட அம்மாவும் நாலு பேர் பயமுறுத்துனாங்க அதுக்காக வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காம செக்யூரிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போய் தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு அவளும் நாலு செக்யூரிட்டியால் என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அங்கே இருக்கவங்க ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்கன்னா என்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மாவும் உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ டிசப்பாயின்டாக இருந்துகிட்டு இருக்கு, நீ பயங்கரமான ஒரு யூஸ்லெஸ், இந்த உலகத்தில் வந்து நீ இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, இந்த பேங்க்குக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்கக்கூடாது, எனக்கு எங்கேயாவது வேலையை பற்றி அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. வேலைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருந்துட்டுருக்கு, என்னுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இந்த கம்பெனியில் நீ வந்துட்டு ப்ரெசென்டராகவே இருக்கக்கூடாது, நம்ம கம்பெனிக்காக புது ஆட்லேயும் நீ நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கக்கூடிய அவளும் நான் ஸ்டுடியோவில் தானே ஷூட் பண்ண போகிறேன், அங்கே எதுவும் எனக்கு த்ரெட் இல்லை, ஸோ நான் பண்ணி தான் ஆவேன்றா. பேங்க் மேலே வேலை மேலேனு அக்கறையே இல்லாமல் இருக்கக்கூடிய நீ சும்மா வந்துட்டு ஆடுக்கு மட்டும் ஷூட் பண்ணிக்கிட்டு உன்னோட ஃபேஸை காட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவளும் கத்த ஆரம்பிக்கிறா, நான் இந்த பேங்க்கில் என்னுடைய பெஸ்ட் எஃபோர்ட்டை கொடுக்கலாங்கிறதுக்காக தான் பிடிக்காத வேலைக்கு வந்தேன், ஆனால் நீங்கள் தான் இப்போ என்னை வெளியில் தள்ளுறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் நான் எந்த வேலையும் பண்ணலைங்கிறதுக்காக என்ன பிளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் கம்முனங்கிறது போயிடுறாங்க. இங்கே இவ்வளோ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்டில் பார்த்தோன்னா
இங்கே பிம்மா வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்லேருந்து தூக்கிட்டதாகவும் இனிமேல் அந்த பேங்க் ரெப்ரசன்ட் பண்ண போகிறது நம்ம ஹீரோ தான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வச்சு நிறைய ஆட்ஸ் அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு பிம்முக்காக வருத்தப்படுறாங்க. அவங்க அம்மா வந்து இவ்வளோ குரூயலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிண்டாவோட அப்பாவும் அதே விஷயத்தை பற்றி அங்கே பிம்மோட அம்மா கிட்ட கேட்க, பிம்மோட அம்மாவும் எனக்கு பேங்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அது அவங்க ஃப்ராங்கோடைய கம்பெனிக்கு வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறா இப்போ ஹீரோ அவங்க கம்பெனிக்கான மாதிரி. ஸோ அந்த சமயத்தில் அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஸ்பீச் எல்லாம் சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே வரக்கூடிய ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பிரிட்டியாக இருக்கா, சமையா பேசுகிறா அப்படின்னு சொல்லி அவளை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க சமயத்தில் அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் கைஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரோகிஷ் கைஸ். ஸோ அவங்க எல்லாம் வந்து பொண்ணுங்களை யூஸ் பண்ணுற மாதிரியான டைப்பு. ஹீரோ அவனுங்களை கவனிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே ஃப்ராங்க் வரான். வந்த உடனே நம்ம ஹீரோவும் முன்னாடி ஃப்ராங்க் வந்துட்டு எப்படி பிம் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தப்போ உள்ளே போய் இன்டரப்ட் பண்ணானோ அதே மாதிரியே இங்கே வந்து இன்டரப்ட் பண்ணுறான். ஸோ இவனுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆனால் இங்கே கேமராக்கு பின்னாடி வந்துட்டு கடிச்சிட்டுலாம் இருந்துட்டுருக்கானுங்க. அப்போ தான் அந்த ரோகிஷான கைஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை வந்து எப்படியாவது ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரிங்கோடு அங்கே கிளம்பி போகிறானுங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாமல் ஓடி வந்து அந்த பையனை போட்டு அடிக்கிறான். எவ்வளோ திமிர் இருந்தால் அவளுக்கு ட்ரக் வந்து கொடுக்கலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப கோபப்பட்டுட்டு என்ன ட்ரக் என்ன வளரிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ க்வெஸ்சன் பண்ண, என்ன ட்ரக் நீ இதுக்கு முன்னாடி இத்தனை பொண்ணுங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க, உங்க காரில் வந்துட்டு கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்திருக்க, தவறாக நடந்துட்டுருக்க, அவங்க விருப்பத்தின் பாரா, அதே தானே இப்போ ஹீரோன்கிட்டையும் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்குறான். ஸோ அந்த பையனும் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பயங்கரமாக போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்க சத்தம் கேட்டு அங்கே பெரிய கமோஷன்ஸை மீடியாக்காரங்கெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பையன்கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்டுட்டு ஹீரோவை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தான் அங்கே அசிஸ்டண்ட்டும் வரான். ஸோ நம்ம ஹீரோயினும் ஹீரோ மேலே ரொம்ப அக்கறையாக வந்துட்டு அடிபட்டுருச்சா என்ன இதெல்லாம் கேட்டுட்டுருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவகிட்ட வந்துட்டு நீ எதுக்காக அடுத்தவங்களோடலாம் பேசிகிட்ருக்க, இந்த மாதிரியான ஆட்களோடலாம் நீ எப்படி வந்து சகவாசம் வச்சுக்கிற அப்படின்ன உடனே, ஏன் அவன் ரொம்ப பணக்காரனாக இருந்துட்டுருக்கான், ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கான், ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான், இதில் நான் அவன் கூட பேசுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் நீ சுத்தமாக வந்துட்டு கேர்ஃபுல்லாகவே இருக்கிறதில்ல, நீ என்ன பண்ணுறங்கிறது தெரிஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஃப்ராங்க்கு கிட்ட நான் சொன்ன மாதிரியே ஜலசி எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தியா, இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ஸ்கூப் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்தை மீடியா எல்லாத்துலேயும் பரப்பி விட்டுடுறாங்க. ஸோ இங்கே ஹீரோவை பிம்மோட அம்மாவும் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. அங்கே போனது அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுறதுக்காக, ஆனால் நீ உன்னோட பேரை ஸ்டாபர்டீச் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிம்மும் இந்த கிளிப்பிலேருந்து பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் அந்த வேலைக்காரியை லவ் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்கல, அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் என் கூட தான் இருக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு உடனே, அதான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டல, வேற என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எனக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் போகாது, வெறும் வார்த்தையால் சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிம்மும் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இந்த என்கேஜ்மெண்ட் உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் மறுப்பு தெரிவிக்கிறான். அப்போ அந்த பிம்மா அவளோட பேக்லேருந்து ஹீரோடைய மோதிரத்தை திருடினால அந்த மோதிரத்தை எடுத்து காட்டுறா. இது ஹீரோவும் வந்துட்டு இது எங்கே போச்சுன்னு நினச்சேன், இப்போ தான் எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்கிறான். அவளும் உடனே நான் இதை சும்மா எடுத்து மட்டும் வைக்கல, இதை என் கையில் போட்டுக்கிட்டு ஹீரோன்கிட்ட போய் காட்டிட்டு வந்துட்டு நீ தான் கொடுத்தேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே இப்போ ஹீரோயின் ஏன் இந்த நிலமையில் இருக்காங்கிறது காரணமே நீ தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, அதனால் என்ன நீ வந்துட்டு குறை சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறான். அந்த பிம்மோ திம்மரா அவங்க அம்மா கிட்ட இந்த மாதம் கடைசிக்குள்ளே எனக்கும் இவனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் ஏன் இப்போ உனக்கு வந்துட்டு த்ரெட் கொடுத்தவங்கெல்லாம் வருவாங்கன்னு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு உன்னை அடைஞ்சாகணும், எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு பேங்க்கை பார்க்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லி கோவமாக கிளம்பி போயிட, பிம்மும் அந்த ரிங்கை வச்சுக்கிட்டு அந்த வேலைக்காரி இனிமேல் நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோவும் அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க சமயத்தில் பிம்மு திரும்ப உள்ள வரா. வந்த உடனே இந்த ரிங்கும் சரி இந்த வேலைக்காரியும் சரி இருக்கக்கூடியது இந்த குப்பைத்தொட்டி தான் அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டுட்டு இதை பற்றி நினச்சி கூட பார்க்காத, இல்லைனா நீ இன்னொரு தடவை இந்த பேங்க்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோவும் செம்மையாக வந்துட்டு கோவப்படுறான். இருந்தாலும் அவனுக்கு அவன் ஃபேமிலியை பற்றி க்ளூஸ் வேணுங்கிறதுக்காக வாயை மூடிட்டு இருந்துடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் ஜிண்டாவும் எதர்ச்சியாக மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்குள்ள வந்து ரீகன்சல் ஆகிடுறாங்க. அப்போ தான் ஜிண்டாவும் நான் கஷ்டப்படக்கூடிய காலத்தில் அவளுக்கு துணையாக இருந்தது ஹீரோ கிடையாது, ஹீரோட அசிஸ்டன்ட் தாங்கிறதுனாலையும் அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவன் கன்ஃபஸ் பண்ணதாகவும் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்கிறா. சரி இப்போ எதுக்காக நீ வந்துட்டு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்குங்கிறத நான் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன், எனக்கு அவன் மேலே இப்போ காதல் இருக்குது, ஆனால் அவன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான், நான் அவன்கிட்ட நடந்துக்கிட்டதுனால அவன் ரொம்பவே கோவமாக இருந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுறான். அந்த அசிஸ்டண்ட்டை கால் எடுத்த உடனே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிடுறான் நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து பேசுறதுக்காக.
அப்பா அவனும் அவளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திச்சதாகவும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் மீட்ல அவள் சூப்பராக பேசினதாகவும் வந்துட்டு அவளை ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே டாப்பிக்கை மாற்றி ஜிண்டா பக்கம் திருப்பறா. அதாவது ஜிண்டா வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னானு நீ அவளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கே, அமே நானும் அவளும் ரீகன்சல் பண்ணிட்டோம், ஸோ நீ அவள் மேலே எந்த ஒரு கோவத்திலையும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஜிண்டா கிட்டே பேசுறதுக்காக மறுக்கிறான். நம்ம ஹீரோயின் அவனை கம்பல் பண்ணி ஜிண்டா கிட்ட பேச வைக்கிறான். ஜிண்டாவும் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ரொம்ப வெக்கப்பட்டு அவளை தங்கி தங்கி பேசிட்டு இருக்க அந்த பையனும் பட்டுப்படாமல் வந்து பதில் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிற சமயத்தில் அவனும் எனக்கு நிறைய டைம் வேணும், என்னால் வந்துட்டு சட்டன் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை வச்சிடுறான். நமக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவளுக்கு டர்ட்டி ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக வந்து கடன் ஆகிடுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவனோட கடன் எல்லாத்தையும் இப்போதைக்கு நான் அடைக்கிறேன், ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிம்மோடைய அம்மா ஆஃபீஸில் ஒரு சேஃப் இருக்குது, ஸோ அந்த லாக்கருடைய கோட் வந்துட்டு இவனுக்கு வேணும்னும் அவங்க அந்த கோடை வந்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் டைரியில் எழுதியிருக்கிறதாகவும் சொல்கிறான். ஸோ அவளும் வந்துட்டு முதலவே மறுத்துவே மறுத்துட்டு அதுக்கப்புறம் அவளோட கடன் தொல்லைக்காக சரி கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எப்படியோ அந்த கோடையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்றா. ஹீரோவும் பிம்மோட அம்மா ஆஃபீஸில் இல்லாத சமயம் அங்கே வரான். ஸோ அந்த லாக்கரை எப்படியோ அந்த கோடை போட்டு ஓப்பன் பண்ணிடுறான். ஆனால் அவன் எதிர்பார்த்த மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு ரிலேட்டடாக அதில் எதுவும் இல்லை, நிறைய லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட டீட்டெயில்ஸ் தான் இருந்துட்டுருக்கு. அப்போ தான் அவனுக்கு ஒரு ஃபோட்டோ ஃபைலும் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோவும் நான் ஏற்கனவே பார்த்ததாக தானே இருந்துட்டுருக்கு, இதில் என்ன புதுசாக இருக்குது, இதெல்லாம் எதுக்காக சேஃபில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி நம்ம ஜிண்டாவோட வீட்டில் பார்த்த ஃபோட்டோவில் பின்னாடி வந்து எழுதியிருந்தாங்களே, ஸோ இதில் எதுலையாவது எழுதியிருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பி பார்க்குறப்ப தான் ஒரு ஃபோட்டோவில் உங்களுடைய பிங்க் எலஃபண்ட்டை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்தோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. அவனுடைய குட்டி தங்கச்சி இருந்திருப்பா இல்லையா, அவளு தான் அவங்க அம்மா அவங்க அப்பாவும் வந்துட்டு சின்ன வயசில் ஒரு பிங்க் எலஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அவளும் வந்துட்டு பிங்க் எலஃபண்ட் ட்ரெஸ் தான் வந்து அவங்க இறந்து போயிருக்க சமயத்தில் போட்டிருப்பா. ஸோ அதை பார்த்த உடனே அவனுக்கும் வந்து விஷயம் புரிய வர அவனும் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே பிம்மோட அம்மா தான் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு கொலைக்கு வந்து காரணம், கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடிய அவங்களும் நம்ம ஹீரோவை ஆர்ஃபனேஜில் சேர்த்துட்டு அவனுடைய தங்கச்சியை தூக்கி வச்சு வளர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு இது கன்க்ளூஷனுக்கு வரான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும் ஜிண்டாவும் வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்பாக்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிம்மை மீட் பண்ணுறாங்க. பிம்மோ வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோவோட அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போதணும், அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜிண்டாவும் இந்த விஷயத்தை வந்துட்டு வெளியில் யாருக்குமே தெரியாது, ஸோ நீ வந்து சும்மா போய் தானே சொல்லிட்டு இருக்கேன்னு உடனே இல்லை நாங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ன உடனே அதுக்கு ஜிண்டாவும் திரும்ப பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோக்கு இவன் மேலே வந்து ஆசையே கிடையாது, அதனால தான் ப்ரைவேட்டாக வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிற. அதை கேட்கக்கூடிய ஜிண்டாவும் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறவன் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், கண்டிப்பாக நீ அவன் அடையவே முடியாதுன்னு சொல்ல பிம்ம கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அழுகு தண்ணி எடுத்து இங்கே ஜிண்டா மேலே ஊற்றிடுறா. ஜிண்டாவும் கோவப்பட்டுட்டு நம்ம பிம்மோட வந்துட்டு பயங்கரமாக கைகலப்பில் ஈடுபட நம்ம ஹீரோயின் அதை தடுக்கிறதுக்காக போகிறா. ஆனால் அந்த பிம் பைத்தியமும் நம்ம ஹீரோயின் அறையிறதுக்காக கையை உங்க நம்ம ஹீரோயினும் அவளை தடுத்து அவளோட கையை வந்துட்டு பின்னாடியே வளைச்சு வச்சுட்டு பிம்ம வலிக்குது வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினும் நான் சும்மா திரும்பி வந்தேன்னு நினச்சியா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பழகிட்டு வந்திருக்கேன், ஒன்ன மாதிரி பைத்தியத்தோடலாம் எப்படி வந்து நடந்துக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், அதனால தேவையில்லாமல் உன்னோட கையை வந்து ஓங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பிம்ம கோவப்பட்டு கத்திக்கிட்டு தான் இருக்கா. நான் ஹீரோவை அடைஞ்சே தீருவேன், அதை உங்க யாராலையும் தடுக்க முடியாது, அவங்க கடைசியில் உங்க ரெண்டு பேரையும் சூஸ் பண்ணல, என்னத்தானே சூஸ் பண்ணா, ஸோ அவனை நான் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி அவளுக்கு முன்னாடி இருந்துக்கிறான். ஆனால் அவள் போனதுக்கு அப்புறம் தான் ஜிண்டா கிட்ட ஓப்பன் அப் பண்ணுறா. அதாவது ஹீரோ மேலே ஜென்யூனாக இவளுக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னும் பிம்ம கிட்ட அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் மறைச்சிட்டு இருக்கதாகவும் சொல்லிட்டு இருக்கு. இன்னும் அவளுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறாங்கிற நியூஸ் வந்து எனக்கு முன்னாடியே வந்துருச்சு, அதனால நான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன், அதனால தான் இவன் சொல்கிறப்ப என்னால் எந்த ஒரு ரியாக்ஷனும் பெருசாக காட்டிக்க முடியல, ஆனால் எனக்கு இது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான், நானும் ஹீரோவும் வந்துட்டு ஒன்னாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த என்கேஜ்மெண்ட் டே வந்துட்டு பிம் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்காக ரெடியாகிட்டு இருந்துட்டு இருக்கா. ஸோ கெஸ்ட்டும் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே ரெடியாக தான் இருந்துட்டுருக்கான், அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் அட்டனே பண்ணாத அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான். அவன் வேணும்னே ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசு கேட்காம அந்த கால் எடுத்து பார்க்குறான். அவள் ஒரு வீடியோ தான் அவனுக்கு அனுப்பியிருக்கா. அதில் பார்த்தோன்னா இங்கே வந்து அந்த முன்னாடி ஒருத்தன் இவன் சந்தேகப்பட்டால ட்ரக் வந்து யூஸ் பண்ணிட்டு பொண்ணுங்களோடலாம் மிஸ்பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் இவ இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டுக்கு வந்திருக்கிறதாகவும் அவனை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரியும் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமும் அனுப்பியிருக்கா. ஸோ இதை பார்த்த உடனே இங்கே ஹீரோவும் வந்துட்டு பதற ஆரம்பிக்கிறான். அசிஸ்டண்ட்டும் வேணும்னே பண்ணுறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனுடைய சோஷியல் மீடியா பேஜில் அவன் வேற ஒரு நாட்டுக்கு வந்து போகிறதா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் அவன் கண்டிப்பாக வேணும்னே தான் பண்ணுறான், நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் பார்க்காத சமயம் அடுத்த நிமிஷமே இவனும் கிளம்பி நம்ம ஹீரோயின் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துடுறான். அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப ஒய்யாரமாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துருக்கா. அவனை பார்த்த உடனே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதோட இந்த பாட்டு முடியுது.